நவீனத்துவம் மற்றும் ஆன்மீகத்தன்மை இவை இரண்டின் ஒரு சங்கமம். மத்திய தட்டு மற்றும் அடித்தட்டு மக்களின் குடும்பங்களுக்கான சேவை, அவர்களுக்கு இது சுலபமான பலனளிக்கும் சிகிச்சைக்கான பாதையாய் அமையும். நான் இந்த புதிய காரியத்திற்காக, சேவையின் இத்தனை பெரிய யாகத்திற்காக பூஜ்ய அம்மாவிற்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். കാരുണ്യത്തിൻ്റെ സേവനത്തിൻ്റെ ത്യാഗത്തിൻ്റെ പര്യായമാണ് അമ്മ. മാതാ അമൃതാനന്ദമയി ദേവി ഭാരതത്തിൻ്റെ മഹത്തായ ആധ്യാത്മിക പരമ്പരാത്തിൻ്റെ നേരവകാശിയാണ്. நம் நாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது, அயம் நிஜக பரோவேதி கணனா லகு சேதசாம் உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். என்ன மகா உபனிஷத் ஆசயமான அம்மையுடைய ஜீவிதா சந்தேசம். அதாவது, அம்மா பிரேமை, கருணை, சேவை மேலும் தியாகத்தின் திருவுருவமாக விளங்குகிறார். அவர் பாரதத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை தாங்கி பிடிப்பவர். அம்மாவின் வாழ்க்கை செய்தியை நம்மால் உபநிடதங்களிலே காண முடிகிறது. மடத்தோடு தொடர்புடைய அனைத்து புனிதர்களுக்கும், அறக்கட்டளையோடு தொடர்புடைய அனைத்து பெரியோருக்கும், மருத்துவர்கள் அனைவருக்கும், இன்னும் பிற பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கும் இன்று இந்த பவித்திரமான வேளையிலே பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் பலமுறை கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம், ந த்வமஹம் காமயே ராஜ்யம் ந ச ஸ்வர்க சுகானி ச காமயே துக்க தப்தாராம் பிராணினாம் ஆர்த்திநாசனம். அதாவது, நான் அரசாள வேண்டும் என்று விரும்பவில்லை, அதே போல ஸ்வர்க சுகங்களிலும் நாட்டமில்லை. நான் விரும்புவதெல்லாம் ஒன்று மட்டுமே, துக்கத்தில் இருப்போருடைய, நோயால் பீடிக்கப்பட்டோருடைய துன்பத்தை போக்கும் பெரும்பேர் தொடர்ந்து கிடைக்கட்டும் என்பதே. எந்த சமூகத்தின் எண்ணப்பாடு இப்படி இருக்கிறதோ, யாருடைய விழுமியங்கள் இப்படி இருக்கிறதோ, அங்கே சேவையும் சிகிச்சையும் சமூகத்தின் இயல்பாகவே மாறிவிடுகிறது. அந்த வகையிலே பாரதம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொன்னால், இங்கே சிகிச்சை என்பது ஒரு சேவையாகும், ஆரோக்கியம் ஒரு தானமாகும். அங்கே ஆரோக்கியமும் ஆன்மீகமும் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது. நம் நாட்டிலே ஆயுர்விஞ்ஞானம் ஒரு வேதமே ஆகும். நாம் நம்முடைய மருத்துவ அறிவியலுக்கு கூட ஆயுர்வேதம் என்றே பெயரிட்டிருக்கிறோம். நாம் ஆயுர்வேதத்தின் மிகப்பெரிய வல்லுநர்களுக்கும் கூட, மிகப்பெரிய விஞ்ஞானிகளுக்கும் கூட ரிஷி மகரிஷி என்ற அந்தஸ்தினை அளித்திருக்கிறோம். இதன் மூலம் நம்முடைய பரம உன்னதமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினோம். மகரிஷி சரகர், மகரிஷி சுஷ்ருதர், மகரிஷி வாக்படர்
இப்படி எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. இவர்களுடைய ஞானமும் செயலும் இன்று நம் நாட்டவர்களின் எண்ணங்களிலே அமரத்துவம் பெற்றுவிட்டன. சகோதர சகோதரிகளே, பாரதம் தன்னுடைய இந்த கலாச்சாரத்தையும் சிந்தனையையும் பல நூற்றாண்டு கால அடிமை தலையிலும் காரிரலிலும் கூட என்றுமே துவண்டு போக விட்டு விடவில்லை. அதை புத்தம் புதிதாய் பாதுகாத்து வைத்திருந்தது. இன்று தேசத்திலே அந்த ஆன்மீக வல்லமை மீண்டும் ஒரு முறை சக்தி படைத்ததாக எழும்புகிறது. நம்முடைய கோட்பாடுகளின் ஆற்றல் மீண்டும் ஒரு முறை பலமடைந்து வருகின்றது. பூஜ்ய அம்மாவை பாரதத்தின் மீள் எழுச்சியினுடைய ஒரு மகத்துவம் வாய்ந்த கொடிதாங்கி என்ற முறையிலே நாடும் உலகமும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உறுதிப்பாடும் திட்டங்களும் சேவையின் இத்தனை பரந்துபட்ட அமைப்புகள் என்ற வடிவத்திலே இன்று நம் முன்னாலே இருக்கின்றது. சமூக வாழ்க்கையோடு தொடர்புடைய இப்படி எத்தனை துறைகள் இருக்கின்றதோ, பூஜ்ய அம்மாவுடைய வாத்சல்யம், அவருடைய கருணை, இவற்றை நம்மால் அனைத்து இடங்களிலும் காண முடிகிறது. அவருடைய மடம் இந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிறது. லட்சக்கணக்கான பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் அமைப்புகள் வாயிலாக அதிகார பங்களிப்பை அளிக்கிறார்கள். நீங்கள் தூய்மை இந்தியா இயக்கத்திற்குமே கூட தேசத்தின் பொருட்டு இதுவரை செய்திராத பங்களிப்பை அளித்திருக்கிறீர்கள். தூய்மை இந்தியா கடக்கிலே நீங்கள் அளித்திருக்கக்கூடிய விலை மதிப்பில்லா பங்களிப்பு காரணமாக கங்கை கரையோரத்திலே வசிக்கின்ற பல பேருக்கு நிறைய பணிகள் செய்ய முடிந்திருக்கிறது. இதனால் நமாமி கங்கே இயக்கத்திற்கும் நிறைய உதவிகள் கிடைத்தன. பூஜ்ய அம்மா அவரிடத்திலே உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் ஸ்ரத்தை உள்ளது. ஆனால் நான் பாக்கியம் செய்த மனிதன். கடந்த பல தசாப்தங்களாக எனக்கு பூஜ்ய அம்மாவுடைய ஸ்நேகம், பூஜ்ய அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு தொடர்ந்து கிடைத்து வந்திருக்கின்றன. நான் அவருடைய எளிய மனதையும் தாய் நாட்டின் பொருட்டு அவருக்கு இருக்கும் தொலைநோக்கையும் உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையிலே என்னால் ஒன்று கூற முடியும், எந்த நாட்டிலே எப்படிப்பட்ட உதார குணமும் அர்ப்பணிப்பு உணர்வுடைய ஆன்மீக பெருந்தகை இருக்கும் போது அதன் முன்னேற்றமும் உயர்வும் தீர்மானிக்கப்பட்டுவிட்டன. நண்பர்களே, நம்முடைய தார்மீக சமூக அமைப்புகள் வாயிலாக கல்வி சிகிச்சை ஆகியன தொடர்பான பொறுப்பு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு வகையிலே பழைய காலகட்டத்தின் பிபிபி மாதிரியே ஆகும். இதை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று கூறுவார்கள். ஆனால் நான் இதை பரஸ்பர பிரயாச என்ற முறையிலேயே பார்க்கின்றேன். மாநிலங்கள் தங்கள் வழிவகையிலே அமைப்புகளை எழுப்பினார்கள். பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை அவர்கள் நிறுவுவதிலே அவர்கள் பங்களிப்பினை அளித்தார்கள். ஆனால் இதோடு கூடவே தார்மீக அமைப்புகளுமே கூட இதன் ஒரு மகத்துவமான மையங்களாக விளங்கின. இன்று தேசமும் செய்யும் முயற்சி என்னவென்றால், அதாவது அரசுகள் முழு அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் குறிக்கோளே குறியாக தேசத்தின் கல்வி உடல் நலத் துறைகளில் அரும்பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு சமூக சேவை நிறுவனங்களுக்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருகின்றது. தனியார் துறையினை பங்குதாரர்களாக ஆக்கிக் கொண்டு பலனளிக்கக்கூடிய
பிபிபி மாதிரி உருவாக்கம் பெற்று வருகின்றது. இந்த மேடையிலிருந்து நான் அறிவிப்பு செய்கிறேன், அமிர்தா மருத்துவமனையின் இந்த திட்டம் தேசத்தின் வேறு பிற அமைப்புகளுக்கும் கூட ஒரு ஆதர்சமாக இருக்கும், ஒரு ஆதர்சமாகி வழிகாட்டும். நம்முடைய பல மற்றும் பிற தார்மீக நிறுவனங்கள் இதை போன்ற அமைப்புகளை செயல்படுத்தியும் வருகிறார்கள், பல தீர்மானங்களுக்கு வடிவம் கொடுத்து வருகின்றார்கள். நம்முடைய தனியார் துறை பிபிபி மாதிரியோடு கூடவே ஸ்பிரிச்சுவல் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பையும் முன்னெடுத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட அமைப்புகளின் ஆதாரங்களை கிடைக்கச் செய்வதன் வாயிலாக அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க முடியும். நண்பர்களே, சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் அனைத்து அமைப்புகளும் அனைத்து துறை முயற்சிகளின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் இந்த கொரோனா காலகட்டத்தின் போது நன்றாகவே பார்த்தோம். இந்த கட்டத்திலும் கூட நிலவிய ஸ்பிரிச்சுவல் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்பது, இன்று நான் இது பற்றி விசேஷமான முறையிலே குறிப்பிட விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கலாம், பாரதம் தானே சொந்தமாக தடுப்பூசியை உருவாக்கிய போது சிலரது பற்றி தவறான பிரச்சாரத்தை செய்ய முயற்சித்தார்கள். இந்த தவறான பிரச்சாரம் காரணமாக சமுதாயத்திலே பல வதந்திகள் பரவத் தொடங்கின. ஆனால் சமுதாயத்தின் தர்மகுரு, ஆன்மீக குரு ஒன்று இணைந்த வேளையிலே அவர்கள் மக்களிடத்திலே வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறினார்கள். அதன் தாக்கத்தை உடனடியாக உணரவும் முடிந்தது. பாரதத்திலே மற்ற நாடுகள் சந்தித்ததற்கு இணையான தடுப்பூசி தயக்கத்தை காண முடியவில்லை என்பது உண்மைதான். இந்த அனைவருடைய முயற்சியின் உணர்வு ஒன்றுதான். இதன் காரணமாக பாரதத்தின் உலகிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி பேரியக்கத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த முறை செங்கோட்டையிலிருந்து நான் அமிர்த காலத்தின் 5 உறுதிமொழிகள் என்ற தொலைநோக்கினை தேசத்தின் முன்பாக வைத்தேன். இந்த 5 உறுதிமொழிகளில் ஒன்று என்றால், அடிமைத்தன மனோபாவத்திலிருந்து முழுமையாக வெளிவருதல். இதை பற்றி இந்த வேளையிலே தேசத்திலே பெரும் விவாதமும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மனோபாவத்தை நாம் துறந்தோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்களின் திசையும் கூட மாறிப்போய்விடும். இதே மாற்றம்தான் தேசத்தின் உடல்நலத்துறையிலும் கூட இன்று காணப்பட்டு வருகிறது. இப்போது நாம் நமது பாரம்பரியமான ஞானம் மற்றும் அனுபவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வருகிறோம். அவற்றின் ஆதாயங்களை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கிறோம். நம்முடைய ஆயுர்வேதம், நமது யோகக்கலை உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த சிகிச்சை முறையாக இன்று ஆகிவிட்டன. பாரதத்தின் இந்த முன்மொழிவுப்படி அடுத்த ஆண்டினை உலகம் முழுவதும் சர்வதேச வரகு ஆண்டாக கொண்டாட இருக்கிறது. சிறுதானியங்கள், என்னுடைய விருப்பம் என்னவென்றால் நீங்கள் அனைவரும் இந்த இயக்கத்தையும் கூட இதே போல முன்னெடுத்து செல்லுங்கள், உங்கள் சக்தியை அளித்து வாருங்கள். நண்பர்களே, உடல் நலத்தோடு தொடர்புடைய விஷயம் மருத்துவமனைகளோடும் மருந்துகளோடும் சிகிச்சையோடும் மட்டுமே நின்று போவதில்லை. சேவையோடு தொடர்புடைய பல செயல்பாடுகள் இருக்கின்றன. இவை ஆரோக்கியமான சமூகத்தின் அடித்தளங்களை அமைத்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, தூய்மையான சுத்தமான குடிநீர் வரை சாமானிய மக்களால் எட்டி கிடைக்கக்கூடிய தொலைவிலே இருக்க வேண்டும் என்பது மகத்துவமான விஷயம். நம்முடைய தேசத்திலே பல பல நோய்கள் வெறும் மாசுபட்ட நீரால் மட்டுமே உருவாகி வந்திருக்கின்றன. ஆகையால் தேசமானது 3 ஆண்டுகள் முன்பாக ஜல் ஜீவன் மிஷன் போன்ற ஒரு நாடு தழுவிய இயக்கத்தை முடுக்கிவிட்டது. இந்த 3 ஆண்டுகளிலே தேசத்தின் 7 கோடி எண்ணிக்கை கிராமப்புற குடும்பங்களுக்கு
குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டாகிவிட்டது. விசேஷமாக சொன்னால், இந்த இயக்கத்திலே ஹரியானா அரசுமே கூட சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றது. நான் இதை பற்றியும் சிறப்பான வகையிலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஹரியானா குழாய் வழி குடிநீர் இணைப்பு இல்லந்தோறும் வழங்கப்பட்டிருக்கும் நாட்டின் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக இன்று விளங்குகிறது. இதை போலவே பெண் குழந்தையை காப்போம் கல்வி அளிப்போமிலும் கூட ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். உடலுறுதி மற்றும் விளையாட்டு, இந்த விஷயத்தில் யாரும் ஹரியானாவை அடித்துக் கொள்ள முடியாது. இது ஹரியானாவின் உதிரத்திலே, மண்ணிலே, கலாச்சாரத்திலே இருக்கிறது. அதனால் தான் இங்கிருக்கும் இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்திலே மூவண்ணத்தின் பெருமையை அதிகரிக்கின்றார்கள். இதே வேகத்திலே நாம் தேசத்தின் பிற மாநிலங்களிலும் கூட குறைந்த நேரத்திலே பெரிய பலன்களை அடைந்து வருகிறோம். நம்முடைய சமூக அமைப்புகளால் இதிலே மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க முடியும். நண்பர்களே, சரியான வளர்ச்சி எது என்றால், எது அனைவரையும் சென்றடைகிறதோ அதுதான். இதனால் அனைவருக்கும் ஆதாயம் ஏற்பட வேண்டும். தீவிரமான நோய்க்கான சிகிச்சை அனைவருக்கும் எளிய முறையிலே கிடைக்க செய்யும் உணர்வு அமிர்தா மருத்துவமனையிடமும் இருக்கிறது. பகத் பகத் தன்யவாத்.